ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சேவிங் ஸ்கீம் பேர் பார்த்திங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஏ டு இசட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அல்லது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கேரண்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷியூரிட்டியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி சொன்ன மாரி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஃபஸ்ட் அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி, இந்த நாலு மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ பேக்கெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்ஸும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமை பற்றி யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து சின்ன கிளான்ஸ் மூலமாக பார்த்துடலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு சில பேருக்கு வந்து இதில் எக்ஸம்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிட்டையர்ட் ஆகிறாங்க பார்த்திங்களா. ஸோ அதாவது சூப்பர் நேஷன் ஒர்க் பண்ணும்போது சூப்பர் நேஷன் ஆகிறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 வயசுலேருந்தே அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதேமாரி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வயசுலேருந்தே இந்த ஸ்கீமில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி காமனாக ஜென்ரலாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா, 60 வயசு இல்லைனா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லா சீனியர் சிட்டிசனும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். அதேமாரி சூப்பர் நேஷன் ஆகிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய மேல் படிப்புலேருந்து, ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒர்க் 55 வயசுலேருந்து அவங்களுக்கு இருக்குது. அதேமாரி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, 50 வயசு இருக்கும்போது இந்த ஸ்கீமில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை எல்லாமே நீங்கள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த சீனியர் சிட்டிசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மினிமமே 1000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக 15 லேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா, 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் அமௌண்ட் 1000லேருந்து 15 லேக்ஸுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக 15 லேக்ஸை வந்து நீங்கள் தாண்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 8.2% ஆஃப் கால்குலேஷனில் 3 மந்த் ஒன்ஸ் உங்களுடைய ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி இந்த மந்தில் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒய்ஃபாக மட்டும் தான் இருக்கணும் அல்லது ஹஸ்பண்டாக இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான், வேறு யாரையுமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இதில் இந்த ஸ்கீமில் வந்து இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு லம்ப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எதனா ஒரு காரணத்துக்காக ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இருக்குது பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரு சில இதில் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 1.5% ஆஃப் வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க, அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டு மட்டும் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது 1 இயர் பிஃபோராகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜஸ் வந்து இதில் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து டென்டர் வந்து 5 இயர்ஸ் தான், ஆனால் நீங்கள் 3 இயர்ஸ் இன்னும் கூட நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சுருக்கோம்னா, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், ஸோ லைக் ஒரு 5 லேக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஸோ 10,250 ரூபாய் உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கிடைக்கும், அதாவது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லேக் கிட்ட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 5 லேக்ஸு, ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 5 லேக்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பெனிஃபிட், அதாவது உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்லேயே
கிரெடிட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 கிடைக்கும். அதே 15,000 வந்து அது 50 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் என்ன அமௌண்ட் வேணாலும், ஸோ அதுக்கு மினிமம் 1,000 rupees, அதிகபட்சமாக இந்த வந்து 15 lakhs. ஸோ இந்த இந்த மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிறாங்க பார்த்திங்களா. ஸோ 60 வயசுக்கு முடிச்சு அவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்களுக்கான ஒரு ஃபண்ட்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த ஃபண்ட்ஸ் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுமா அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.